ரம் முழுவதும் இரவு நேர தொடர் பயன் நிகழ்ச்சி சகால் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அஷேக் கலாநிதி முபாரக் மதனே ஏற்பாடு السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أن بل سخوذر سخوذر خلاء زكاة نوريا مهمكي தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே ஜக்காத்தினுடைய நிசாப் தொடர்பான ஒரு தெளிவை தரலாம் என்று பொதுவாக ஜக்காத் விதியாவதற்குரிய நிபந்தனைகளில் ஒன்று குறிப்பிட்ட பொருள் நிசாபை அடைய வேண்டும் என்பது இப்போ இந்த நிசாபை அடைய வேண்டும் என்று சொன்னால் இதிலே நிறைய பேருக்கு ஒவ்வொன்றுக்கும் உரிய நிசாப் என்ன அதில் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்ற தெளிவு இல்லாமல் இருப்பதை கருத்தில் கொண்டு அது பற்றிய தெளிவை தருவதற்காகவே இந்த பதிவை இங்கே நாம் ஏற்பாடு செய்கிறோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஜக்காத் கடமையாக கூடிய பொருட்கள் கருத்து வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட நிலையில் ஜக்காத் கடமையாக கூடிய பொருட்களாக நாம் ஏற்கனவே தங்கம் வெள்ளி அதனோடு சேர்த்து பணம் அதே போல் வியாபார பொருட்கள் ஒட்டகம் ஆடு மாடு அதே போல் விவசாய உற்பத்திகள் இவை அனைத்தும் ஜக்காத் கடமையாக கூடிய பொருட்கள் என்பதை நாம் பார்த்தோம் இவை ஒவ்வொன்றினதும் நிசாப் எவ்வளவு என்பதை இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம் அதிலே முதலாவதாக வெள்ளியை எடுத்துக்கொண்டால் வெள்ளியினுடைய நிசாபாக ஹதீஸ்களின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து கிராம் வெள்ளி ஒருவரிடம் இருந்தால் அவருக்கு ஜக்காத் கடமையாகிறது இப்போ ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து கிராம் வெள்ளியை வைத்திருக்கிற ஒருவர் ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து கிராமுக்கும் ஜக்காத் கொடுக்க வேண்டும் இதிலே ஒரு நல்ல தெளிவை எல்லோருமே பெற்றுக்கொள்ள வேண்டும் நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள் என்றால் நிசாபை அடைந்து விட்டால் நிசாபுக்கு மேலே உள்ளவற்றுக்கு மட்டும்தான் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் உதாரணமாக ஒருவரிடத்தில் அறுநூறு கிராம் வெள்ளி இருக்கிறது என்றால் அவருக்கு ஜக்காத் கடமையாகிவிட்டது இப்போது இவர் ஜக்காத் கொடுக்க வரும்போது ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து கிராம் நிசாப் எனவே ஐந்து கிராமுக்கு ஜக்காத் கொடுத்தால் போதும் என்று நினைப்பார்கள் இது தவறானதாகும் அறுநூறு கிராமுக்கும் அவர் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதில் இரண்டரை வீதம் அவர் ஜக்காத் கொடுக்க வேண்டும் அடுத்ததாக தங்கத்தை பொறுத்தவரையில் தங்கத்தினுடைய நிசாப் எண்பத்தி ஐந்து கிராம்களாகும் எனவே ஒருவரிடம் எண்பத்தி ஐந்து கிராமோ அல்லது அதற்கு மேற்பட்டதாகவோ தங்கம் இருந்தால் அதற்கு அவர் ஜக்காத் கொடுக்க வேண்டும் இரண்டரை வீதம் ஒருவரிடம் தொண்ணூறு கிராம் தங்கம் இருக்கிறது என்று வைத்து கொள்ளுங்கள் தொண்ணூறு கிராம் தங்கம் இருந்தால் அவர் தொண்ணூறு கிராமுக்கும் ஜக்காத் கொடுக்க வேண்டும் எண்பத்தைந்துக்கு மேற்பட்டது என்ற அந்த வாதத்தை கைவிட்டுவிட்டு விட்டு தொண்ணூறு கிராமுக்கும் அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் இதில் எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் உலமாக்கள் மத்தியிலே கிடையாது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக நாணயங்கள் பணம் பணத்திற்குரிய ஜக்காத்தினுடைய நிசாபை எதை அடிப்படையாக வைத்து எடுப்பது என்கிற ஒரு கருத்து வேறுபாடு காணப்படுகிறது இதில் சில அறிஞர்கள் வெள்ளியை அடிப்படையாக வைத்து பணத்திற்கான நிசாபை தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதே போல் இன்னும் ஒரு சாரார் உலமாக்களிலே தங்கத்தை அடிப்படையாக வைத்துத்தான் பணத்திற்குரிய நிசாப் தீர்மானிக்கப்படும் என்று சொல்கிறார்கள் இப்போ இதில் எதை நாம் எடுப்பது வெள்ளியை அடிப்படையாக வைத்து எடுப்பதா அல்லது தங்கத்தை அடிப்படையாக வைத்து எடுப்பதா என்பதை பார்க்கும்போது நவீன காலத்தில் உள்ள அறிஞர்களில் ஒரு முக்கியமான சாரார் தங்கத்தை அடிப்படையாக வைத்து எடுப்பது தான் பொருத்தமானது என்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள் அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய நியாயம் என்னவென்று கேட்டால் வெள்ளியை பொறுத்தவரையில் வெள்ளியுடைய பெருமானம் நபி சொல்லா அலி சொல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு தொடர்ந்து அடுத்த எல்லாம் எடுத்து பார்க்கிறபோது இன்றைய காலத்தில் அதனுடைய பெருமானம் மிகவும் குறைந்திருப்பதை பார்க்க முடிகிறது வெள்ளியினுடைய பெருமானம் மிகவும் குறைந்திருக்கிறது ஆனால் தங்கத்தினுடைய பெருமானம் ரசூல் சல்லா அலி இஸ்லாமருடைய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் ஒரு நிலையில் ஸ்டேபிளாக இருப்பதை நாம் பார்க்கலாம் எனவே வெள்ளியை அடிப்படையாக வைத்து பணத்தினுடைய ஜக்காத்தை மதிப்பீடு செய்கிற போது நிச்சயமாக அது சங்கடங்களை உருவாக்கும் என்கிற ஒரு வாதத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள் இப்போ உதாரணமாக இன்று நாம் பார்த்தால் வெள்ளிக்குரிய நிசாப் ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து கிராம் என்று பார்த்தோம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு கிராம் ஒரு கிராம் வெள்ளியினுடைய இன்றைய பெருமதி இரண்டாயிரத்தி இருபது ஐந்தாம் மாதம் எட்டாம் தேதி இன்றைய பெருமதி சுமார் தொண்ணூற்றி ஒரு ரூபாய் ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூற்றி ஒரு ரூபாய் இலங்கை நாணயப்படி அப்படி பார்த்தால் கிட்டத்தட்ட ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து கிராமுக்கும் ஐம்பத்தி நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் வரும் இந்தியா நாணயத்தில் பார்த்தால் சுமார் இருபத்தி ஓராயிரம் ரூபாய் வரும் இப்போ இருபத்தி ஓராயிரம் ரூபாய் பணம் வைத்திருக்கிறவர் ஒரு வருடமாக அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை வரும் எனவேதான் உலமாக்கள் வெள்ளியை அடிப்படையாக வைத்து பணத்தினுடைய நிசாபை தீர்மானிக்காமல் தங்கத்தை அடிப்படையாக வைத்து தீர்மானிக்க வேண்டும் என்கிற கருத்தை முன்வைக்கிறார்கள் ஊல்லாஹாலம் இதில் ஒருவர் நான் வெள்ளியின் அடிப்படையில் தீர்மானிக்கப் போகிறேன் என்று விரும்பினால் அவர் மீது குற்றமில்லை ஒருவர் நான் வெள்ளியின் அடிப்படையில் தீர்மானித்துத்தான் நான் என்னுடைய பணத்திற்குரிய ஜக்காத்தை கொடுக்கப் போகிறேன் என்று சொன்னால் அது அவருடைய விருப்பத்தை பொறுத்தது ஏனென்றால் இது இஜித்திஹாதுக்குரிய ஒரு விஷயம் என்பதனால் அதே நேரத்தில் பெரும்பாலும் நடைமுறையில் இருப்பது தங்கத்தை வைத்துத்தான் பணத்தினுடைய நிசாப் தீர்மானிக்கப்படுகிறது அந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே எண்பத்தி ஐந்து கிராம் தங்கத்திற்கு நிகரான பணம் ஒருவரிடம் இருக்குமாக இருந்தால் அவர் நிசாபை அடைகிறார் இப்போ எண்பத்தி ஐந்து கிராமுக்கு நிகரானது என்று சொல்லும்போது இன்றைய தேதியிலே சுமார் அதாவது ஒரு கிராம் தங்கம் சுமார் ஒன்பதாயிரத்தி முந்நூறு ரூபாய் இலங்கை நாணயத்தின் அடிப்படையில் பெறுமதியாக இருக்கிறது இலங்கை நாணயத்தின் அடிப்படையில் ஒன்பதாயிரத்தி முந்நூறு ரூபாய் பெறுமதி எனவே ஒன்பதாயிரத்தி முந்நூறை எண்பத்தி ஐந்து கிராமால் நாம் பெருக்கினால் ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி ஐநூறு ரூபாய் இலங்கை நாணயப்படி ஒரு வருடம் பணம் இருக்குமாக இருந்தால் அவர் ஒரு வருடமாக அந்த பணம் அவரிடத்தில் இருக்கும்போது அதற்கு அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் இந்த பணப்பறுமதியை ஜக்காத்தில் பார்க்கும்போது இலகுவாக கணக்கு பார்ப்பதற்கு குறிப்பிட்ட எமௌண்ட்டை அவர் நாற்பதால் பிரித்தால் வருவதுதான் அவருடைய ஜக்கா தொகையாகும் இரண்டரை வீதம் தான் அது இலகுவாக பிரிப்பதற்கு நாற்பதால் பிரிப்பது நாற்பதால் பிரித்தால் பத்து லட்சத்தை நாற்பதால் பிரித்தால் அதற்குரிய எவ்வளவு வருகிறதோ அதுதான் ஜக்கா தொகை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை வியாபாரப் பொருட்களுக்கான நிசாப் என்ன என்று கேட்டால் வியாபார பொருட்களை பொறுத்தவரையில் அதை நாணயத்தை அடிப்படையாக வைத்துத்தான் அதனுடைய நிசாப் தீர்மானிக்கப்படும் வியாபார பொருட்களுக்கான நிசாப் பணத்தை நாணயத்தை அடிப்படையாக வைத்து எனவே பொருளை ஸ்டோக் எடுக்கிற போது நம்முடைய பொருள் இலங்கை நாணயப்படி ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி ஐநூறு ரூபாவுக்கு அதிகமாக இருக்குமாக இருந்தால் அவர் அதற்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக கால்நடைகளிலே ஒட்டகத்தை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒருவரிடம் நான்கு ஒட்டகங்கள் இருக்கின்றன என்றால் அவருக்கு அதிலே ஜக்காத் கிடையாது ஒருவரிடம் நான்கு ஒட்டகங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஜக்காத் கிடையாது ஐந்துக்கு மேல் ஒட்டகம் இருந்தால்தான் ஜக்காத்து கடமையாகும் அதிலே ஐந்துக்கு மேல் ஒருவரிடம் ஐந்து ஒ ஐந்திலிருந்து ஒன்பது வரையிலான ஒட்டகங்கள் இருந்தால் ஐந்திலிருந்து ஒன்பது வரை ஒட்டகங்கள் இருந்தால் அவருக்கு ஒரு ஆடு கடமையாகிறது அவர் ஒரு ஆடு ஜக்காத் கொடுக்க வேண்டும் பிறகு பத்திலிருந்து பதினாலு வரைக்கும் ஒட்டகங்கள் அவரிடம் இருக்குமாக இருந்தால் அவர் இரண்டு ஆடுகள் கொடுக்க வேண்டும் பதினைந்திலிருந்து பத்தொன்பது வரையில் ஒட்டகங்கள் இருந்தால் மூன்று ஆடுகள் கொடுக்க வேண்டும் இருபதிலிருந்து இருபத்தி நான்கு வரை ஒட்டகங்கள் இருந்தால் அவர் நான்கு ஆடுகள் கொடுக்க வேண்டும் இப்படியாக ஒட்டகத்தினுடைய ஜக்காத் அளவு அந்த நிசாப் என்பது ஐந்திலிருந்து ஆரம்பிக்கிறது அதற்கு மேல் அந்த நம்பர்கள் வித்தியாசப்படும் போது கொடுக்கப்பட வேண்டிய ஜக்காத்தினுடைய தன்மைகளும் வித்தியாசப்படும் என்பதை நாம் அறிய வேண்டும் இது தொடர்பாக இன்னும் அதிகமாக ஒட்டகம் உள்ளவர்கள் உலமாக்களிடத்தில் கேட்டு அதற்குரிய விளக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக மாட்டை பொறுத்தவரையில் மாடுகள் வைத்திருக்கிறவர்கள் அவர்கள் ஜக்காத்து கொடுப்பதாக இருந்தால் மாட்டுக்குரிய ஜக்காத் ஒரு மாட்டிலிருந்து இருபத்தொன்பது மாடு வரைக்கும் ஜக்காத் இல்லை அப்போ ஒருவரிடம் இருபத்தெட்டு மாடு இருக்கிறதென்றால் அவர் ஜக்காத் கொடுக்க தேவையில்லை இருபத்தொன்பது மாடுகள் இருந்தாலும் அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அவரிடம் இருக்கிற மாடுகளின் எண்ணிக்கை முப்பதாகிவிட்டால் முப்பதிலிருந்து முப்பத்தி ஒன்பது வரைக்கும் அவரிடம் மாடு இருக்குமாக இருந்தால் முப்பதிலிருந்து முப்பத்தி ஒன்பது வரைக்கும் மாடிருக்குமாக இருந்தால் ஒரு வருடம் பூர்த்தியான ஒரு மாட்டை அவர் ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும் அதே போல் நாற்பதிலிருந்து ஐம்பத்தொன்பது வரைக்கும் மாடுகள் இருந்தால் அவர் இரண்டு வருடங்கள் பூர்த்தியான ஒரு மாடு கொடுக்க வேண்டும் நாற்பதிலிருந்து ஐம்பத்தொம்பது வரைக்கும் இரண்டு வருடங்கள் பூர்த்தியான மாடு கொடுக்க வேண்டும் அறுபதிலிருந்து அறுபத்தொம்பது வரைக்கும் ஒரு வருடம் பூர்த்தியான இரண்டு மாடுகள் கொடுக்க வேண்டும் அதே போல் எழுபதிலிருந்து எழுபத்தொம்பது வரைக்கும் ஒரு வருடம் பூர்த்தியான ஒரு மாடும் இரண்டு வருடங்கள் பூர்த்தியான ஒரு மாடும் கொடுக்க வேண்டும் அதே போல் எண்பதிலிருந்து எண்பத்தொன்பது வரைக்கும் இரண்டு வருடங்கள் பூர்த்தியான இரண்டு மாடுகள் கொடுக்க வேண்டும் இவ்வாறு மாடுகளுடைய எண்ணிக்கையை பொறுத்து ஜக்காத்தினுடைய அளவும் வித்தியாசப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இப்போ நூறு மாடிலிருந்து நூற்றி ஒன்பது வரைக்கும் ஒரு வருடம் இருந்தால் அவர் இரண்டு ஒரு வருடம் பூர்த்தியான மாடுகளும் அதே போல இரண்டு வருடங்கள் பூர்த்தியான ஒரு மாடும் கொடுக்க வேண்டும் இது மாடுகளுடைய ஜக்காத் பற்றிய விபரமாகும் இது தொடர்பான தெளிவுகள் தேவைப்படக்கூடியவர்கள் உலமாக்களை சந்தித்து மேலதிக விபரங்களை பெற்றுக்கொள்ளலாம் அடுத்ததாக ஆட்டினுடைய ஜக்காத்தை பொறுத்தவரையில் முப்பத்தி ஒன்பது வரைக்கும் ஒருவரிடம் ஆடுகள் இருந்தால் அந்த ஆடுகளுக்கு ஜக்காத் கிடையாது ஒருவரிடம் முப்பத்தி ஒன்பது ஆடுகள் இருக்கின்றன இவர் ஜக்காத் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நாற்பது ஆடுகள் ஒருவரிடம் இருக்கிறது என்றால் அவர் ஜக்காத் கொடுக்க வேண்டும் நாற்பதில் இருந்து நூற்றி இருபத்தி ஒன்று வரைக்கும் ஒருவரிடத்தில் நூற்றி இருபத்தோரு ஆடுகள் இருக்கிறது நாற்பதை தாண்டி நூற்றி இருபத்தி ஓரு ஆடுகள் ஒருவரிடம் இருக்கிறதென்றால் அவர் அதற்கு ஒரு ஆட்டை ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும் நூற்றி இருபத்தி ஒரு ஆட்டிலிருந்து இருநூறு வரைக்கும் ஒருவரிடம் ஆடுகள் இருந்தால் அவர் இரண்டு ஆடுகள் கொடுக்க வேண்டும் அப்போ அதாவது ஒருவரிடம் நாற்பதிலிருந்து இருநூறு ஆடு ஒருவரிடம் இருக்கிறது என்று சொன்னால் இருநூறு ஆடுகளை ஒருவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் இரண்டு ஆடுகள் கொடுக்க வேண்டும் அதே போல இருநூற்றி ஒன்றிலிருந்து இருநூற்றி முப்பத்தி ஒன்பது வரைக்கும் ஆடி இருந்தால் மூன்று ஆடுகள் அவர் கொடுக்க வேண்டும் என்று இப்படி ஆட்டினுடைய லிஸ்ட் நீண்டு கொண்டு செல்லுகிறது அதனால் பெரும்பாலான உலமாக்கல் சொல்வார்கள் ஒருவரிடம் முந்நூறு ஆடுகள் இருந்தால் ஒவ்வொரு நூற்றுக்கும் ஒவ்வொரு ஆடுகள் என்ற வீதம் அவர் கொடுத்தாராக இருந்தால் சரி என்று சொல்கிறார்கள் எனவே இதுதான் ஆடு மாடு ஒட்டகம் போன்ற கால்நடைகளுக்குரிய ஜக்காத்தினுடைய நிசாவும் அளவுகளும் ஆகும் இந்த ஆடு கொடுக்கும்போது பல வெரைட்டிஸான ஆடுகள் அவர் வைத்திருந்தாலும் அவர் விரும்பியதை கொடுக்கலாம் ஆ நாட்டையும் கொடுக்கலாம் பெண் கொடுக்கலாம் ஜக்காத்தாக என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே விவசாய உற்பத்திகளுக்கான நிசாபை பொறுத்தவரையில் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய ஹதீஸின் அடிப்படையில் மழை நீர் ஆற்று நீர் அதே போல இயற்கை ஊற்று நீர்களை கொண்டு நீர் பாய்ச்சப்படுகிற விவசாயமாக இருந்தால் அதாவது செலவு செய்யாமல் நீர் பாய்ச்சப்படுகிற விவசாயமாக இருந்தால் பத்தில் ஒன்றும் செலவு செய்து மோட்டார் போட்டு தண்ணீர் இறைப்பது அல்லது மின்சாரம் பயன்படுத்தி தண்ணீர் பாய்ச்சுவது இவ்வாறான அல்லது கூலிக்கு ஆள் போட்டு நீர் பாய்ச்சுவது என்று நீர் பாய்ச்சுவதற்கு விவசாயத்திற்கு நீர் பாய்ச்சுவதற்கு பணம் செலவழித்து நீர் பாய்ச்சப்பட்டிருந்தால் அந்த உற்பத்தியில் இருபதில் ஒன்று கொடுக்க வேண்டும் என்பதை ஹதிஸ்கல்ல நம்ம பார்க்குறோம் பொதுவாக விவசாய உற்பத்திகளுக்குரிய என்ன என்று பார்த்தால் எழுநூற்றி இருபது கிலோ கிட்டத்தட்ட எழுநூற்றி இருபது கிலோ வருடம் அந்த விவசாய உற்பத்தி இப்போ நெல் எழுநூற்றி இருபது கிராம் இருக்கிறது என்று சொன்னால் எல்லாம் கழித்து மீதமாக அவரிடம் எழுநூற்றி இருபது கிலோ கிராம் நெல் இருக்குமாக இருந்தால் அவர் அதற்கு மேலுள்ள இது எவ்வளோ வருகிறதோ இப்போ ஒருவரிடம் ஆயிரம் கிலோ நெல் இருக்கிறது என்றால் ஆயிரம் கிலோவுக்கும் அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் அதிலே அவர் இயற்கையாக அதாவது மழை ஆச்சி நீர் போன்று செலவு செய்யாமல் நீர் பாய்ச்சி இருந்தால் அவர் பத்தில் ஒன்று கொடுக்க வேண்டும் அதே போல அவர் செலவு செய்து நீர் பாய்ச்சி இருந்தால் இருபதில் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இதுதான் ஜக்காத் கடமையாக கூடிய பொருட்களுக்கான நிசாப் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு அதற்கேற்ப நம்முடைய ஜக்காத்துகளை கொடுப்பதற்கு முயற்சிய வேண்டும் அல்லாஹு தாலா அதற்கு நம்ம எல்லோருக்கும் தோஃ செய்வானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته